கர்மியான சகோதர சகோதரிகளே, மறுபடியும் உங்களை இந்த நாளில் சந்திப்பது எனக்கு பெரிய சந்தோஷம். இது முக்கியமான ஒரு நாள். நம்முடைய குவாரண்டைனுடைய 19 நாள், அதோட இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள், அதுதான் மிக முக்கியமான காரியம். வேத வாக்கியம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் முடி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் வேத வாக்கியங்களின்படி உயிரோடு எழுந்தார். அவருடைய கல்லறை காலியாக இருக்கிறது. அந்த கல்லறையில் நாம் பார்க்கும்போது அது காலியாக இருக்கிறது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை அது சாட்சியை அறிவிக்கிறதா இருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்த பிறகு 500 பேருக்கு மேலாக அவர் தரிசனமானார். அவர்களுக்கு தாம் உயிருள்ளவராக இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு நிரூபித்தார். அது மாத்திரமல்ல, அவர் சிலுவையில் நமக்காக என்ன சாதித்து விட்டார் என்று பார்க்கும்போது, அவர் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருந்து இந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசனுடைய வல்லமையை அழித்தார். அது மாத்திரமல்ல, அவரே மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நாம் இந்த நேரத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் சில பேர் ஜீவகாலம் முழுவதும் மரண பயத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை விடுதலையாக்கும்படி அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஆகவே நாம் பயமில்லாமல் இருக்க முடியும். இவ்வளவு பெரிய சந்தோஷம் நமக்கு உண்டு. அது மாத்திரமல்ல, நாமும் மரித்தால் உயிரோடு எழுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்திப்போம், அவரோடு கூட சதா காலமும் இருப்போம் என்கிற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டா? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் இன்றைக்கே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு செய்த பெரிதான காரியங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் இந்த நிச்சயம் இல்லாமல் ஆண்டவரே இதயத்தில் இன்னும் பலவிதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும், அவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தர்களும் இப்பொழுதே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு விசேஷத்து ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் ஃபேஸ்புக் மெசஞ்சர் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.